Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். இதுக்கு இந்த மாதிரி கடாய் வெச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்தி இருக்கேன். காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். நாலு பல்லு பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் உரித்து பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தோலோடையும் இடித்து போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி கொஞ்சமாக போதும், ஒரு பாதி தக்காளி சின்னதில் பாதி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வெண்டைக்காய் வந்து நல்லா கழுவிட்டு காம்பு அடிப்பகுதியெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறோம். இந்த அளவு சைஸில் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், அதனால் இந்த அளவு சைஸாக கட் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, அப்புறம் இதில் நம்ம சாம்பார் போடுவோம் இல்லையா, அந்த சாம்பார் பொடி 1 ஸ்பூன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். நல்லா இப்படி இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி வேக விடணும். அடுப்பை வந்து குறைச்சி வச்சிடணும். திறந்து பார்க்கலாம். இந்த மாதிரி திறந்து இடையில இடையில கிளறி விடணும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ வெண்டைக்காய் போட்டோம், கொஞ்சமாகிடுச்சு. வெண்டைக்காய் மாத்திரம் வதங்கினா கொஞ்சமாக போயிடும், அதனால உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. நறுக்கரைச்ச நிறைய இருக்குதுன்னு பார்த்தோம்னா வதங்கின பிறகு கொஞ்சமாகிடும். இந்த மாதிரி வழுவழுப்பு தன்மை எல்லாம் போனதும் இறக்கிடும். பாருங்க இப்போ வழுவழுன்னே இல்லை, இப்போ இறக்கிடலாம். கடைசியாக இறக்க பொறிச்ச கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் போட்டுட்டேன், இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது வேணும்னா போடலாம், இல்லாட்டா விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வெண்டைக்காய் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்தோடு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பூண்டு பிடிச்சவங்க பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லாட்டா பூண்டு வெங்காயம் எல்லாம் எடுத்துட்டு வெறும் வெண்டைக்காய் மாத்திரம் கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.